சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இரண்டாவது நாள் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அங்கு என்ன நடைபெற்று வருகிறது என்பது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் தமிழரசி நம்முடன் இணைந்திருக்கிறார். தமிழரசி, என்ன நடைபெறுகிறது, என்னென்ன முக்கிய விஷயங்கள் இன்று விவாதிக்கப்பட இருக்கின்றன, விவரம் என்ன? விஷ்ணு, தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாம் நாள் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு சபாநாயகர் தனபால் தலைமையில் கூடியது. தற்போது வினாக்கள் விடை நேரம் நடைபெற்று வருகிறது. இதில் உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். இன்றைய வினாக்கள் விடை நேரத்தில் அமைச்சர் செங்கோட்டையன், செல்லூர் ராஜு, தங்கமணி, எஸ்பி வேலுமணி, அமைச்சர் ஜெயக்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன், தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் பதிலளித்து பேச இருக்கிறார்கள். இதை இந்த நேரமில்லா இதற்கு பிறகு நேரமில்லா நேரத்தில் எதிர்கட்சிகள் முக்கிய பிரச்சனைகளை இன்று கேள்வி எழுப்ப இருக்கின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட விவகாரம், நீட் தேர்வில் தமிழக அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து இன்று திமுக முக்கிய பிரச்சனையாக கையில் எடுத்து அத்தொடர்பான கேள்விகளை எழுப்ப இருக்கிறது. அதே போல புதிய கல்விக் கொள்கை, கொரோனா பாதிப்பில் தமிழக அரசின் மேற்கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடு, அது தொடர்பாக எழுந்த முறைகேடு விவகாரம் உள்ளிட்டவை குறித்தும் இன்று திமுக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்திற்கு பிறகாக வரக்கூடிய நேரமில்லா நேரத்தில் கேள்வி எழுப்ப இருக்கின்றன. இதற்கு அடுத்தபடியாக இன்றைய தினம் முக்கியமாக 5 சட்ட மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதில் குறிப்பாக மிக முக்கியமாக மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதா இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு சட்ட மசோதா, அது இன்று தாக்கல் ஆகியிருக்கிறது. அதே போல மற்றொரு முக்கிய சட்ட மசோதாவாக தமிழகத்தில் இந்த கொரோனா ஊரடங்கு விதிகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கக்கூடிய சட்ட மசோதா இன்று தாக்கல் ஆகிறது. மொத்தம் 5 சட்ட மசோதா. இது தவிர்த்து சரக்கு மற்றும் சேவை வரி திருத்த சட்டத்தில் ஒரு சட்ட மசோதா உள்ளிட்ட 5 சட்ட மசோதாக்கள் இன்று தாக்கல் ஆகிறது. இந்த தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த சட்ட முடிவு இன்றே ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்பட இருக்கிறது. விஷ்ணு, நன்றி. தமிழரசி, உங்களுடைய தகவல்களுக்கு. கண்டலேறு அணையிலிருந்து பூண்டி நீர் தேக்கத்திற்கு கிருஷ்ணா நதி நீர் நாளை